அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் வந்து பகவத் ஐயாவை எப்படி எனக்கு தெரிஞ்சதுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆச்சுதுங்களா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என் பேத்தியை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், பல் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு. அங்கே மல்லிகை மகள் அப்படிங்கிற ஒரு புக்கு, எப்படி அவள் விகடன் அந்த மாதிரி, அதில் வந்து மல்லிகை மகளில் ஐயாவுனுடைய மூன்று பேர்த்தனுடைய ஒரு ஆன்மீகவாதிகளினுடைய கருத்து சொல்லியிருந்தார். அதில் தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி, அரவிந்தர், அப்புறம் இன்னொருத்தர், இப்போ சடனாக ஞாபகத்துக்கு வரல, அவங்க அனுபவத்தை எல்லாம் சொல்லிட்டு இந்த கதையை வந்து மனதில் உறுதி வேண்டாம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குதுங்கிறது தெரிஞ்சிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த புக்கு வரவழைக்கிறதுக்கு அந்த மல்லிகை மகள் அந்த பிரசுரத்துக்கு கேட்டு அதை நான் வந்து மணி ஆர்டர் பண்ணலாங்கும்போது, என்னங்கம்மா மனதில் உறுதி வேண்டும் தானே நீங்கள் மறந்துட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த போஸ்டும், இல்லைங்கம்மா புத்தகத்தின் பேரே அதுதான். அப்படிங்களா, அப்படி ஒரு புக்கு இருக்குது அப்படின்னு ஐயா மாதிரி ஒரு தம்பி அப்படின்னு, அந்த புக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் போல இருக்குது, அந்த அட்ரஸ் சொல்லுங்கன்னா அவங்களும் குறிச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த மல்லிகை மகளில் ஐயா அரவிந்தரை பற்றியும் ஜேக்கவ் பற்றியும் இன்னொருத்தர் சடனாக வர மாட்டேங்குது. அந்த மூணு பேர்த்தனுடைய அனுபவத்தை சொல்லும்போது அப்புறம் எனக்கு ஐயாவுனுடைய இதில் ஈர்ப்பு வந்துடுச்சு. அந்த மனதில் உறுதி வேண்டாம்ங்கிற அந்த ஒரு புக்கை படிச்சிங்கனாலே போதும், மனதில் உறுதி வேண்டாங்கிற அந்த ஒரு புக்கை படித்தாலே போதும். அப்புறம் நான் இந்த மேகஜின் மாதம் மாதம் வருதில்ல, அதுக்கு எழுதி போட்டேன், அது வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஜென் கதைகள், ஐயா ஜீவமணியனுடைய இது, சரவணன் சாரனுடைய கேள்வி பதில் எல்லாம் வருது. அதுபோக எனக்கு ஆர்வம்னா அத்தனையுமே படிக்கணும்னா ஐயாவுனுடைய அத்தனை புத்தகம், 2000 3000 என்னவோ எனக்கு தெரியாது, மொத்தமாக பணம் கட்டி வாங்கிட்டேன். அதில் தான் வந்து இந்த கர்மா உற்பத்தி, கர்மா வந்து சஞ்சித கர்மா, பிராரத கர்மா, ஆகாமிய கர்மா, அதிலே நிஷ்காமிய கர்மா, அதுலேயே நம்ம வாழ்க்கை பூரா நம்ம அனுபவத்தை வச்சா நாம் ஜாதகம் கணிச்சிக்கலாம், அந்த மாதிரி அந்த கர்மாவை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதை வாழ்வின் யதார்த்தங்கள்னு ஒரு புக்கு படிக்கிறவங்க மட்டும் படிக்கணும், பொதுவாக வைக்கக்கூடாது, அதை நான் பீரோவில் பூட்டி வச்சுருக்கிறேன். ஐயா சொன்னது இந்த புக்கை நீங்கள் படிக்கலாம், ஆனால் இதில் கலந்துக்காதவங்களுக்கு கையிலையோ கண்ணிலையோ படக்கூடாதுன்னு நிஜமாக அது பீரோவில் வச்சு பூட்டியிருக்கிறேன். இப்போ ஒன்று ரகசியம்னு ஒரு புக்கா, அதையும் வாங்கியிருக்கிறேன், இன்னும் அதுக்கு பணம் கட்டலை. ஆனால் மற்றதுக்கு இந்த தேனி சுவாமிகள் போன தடவை வாங்கலை, அதுக்குமே வீடு இது ரெண்டுக்கு வனஜாயிட்ட பணம் கட்டி அதை வாங்கிட்டேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நான் இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஆனால் அவருடைய புக்கு நீங்கள் அத்தனை வாங்கி படிச்சிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஞானி ஆகிறது இங்கே வந்து அந்த புக்குகளை நீங்கள் படித்தீங்கனால வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஒவ்வொரு புறம் வரணும், இங்கே கண்டிப்பாக வரணும். ஐயாவை சந்திக்கிறதுக்காக நன்றி விசுவாசத்தோடு அப்பாவை பார்க்கறதுக்கு வருவோம்ல, நம்ம அப்பா அம்மா ஊரில் இருந்தால் போய் பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, அந்த மாதிரி ஐயாவை நம்ம எப்பப்போ எந்த சந்தர்ப்பத்தில், உண்மையாகவே சொல்கிறேன், நான் போகாத ஆன்மீக வகுப்புகளே கிடையாது, 25,000 ரூபா கட்டியெல்லாம் போயிருக்கிறேன், அவ்வளவு தேடுதலில் ஒரு ஆர்வம். அப்படி போனதில் நான் குறிப்பிட்டு அத்தனையும் போயிருக்கிறேன், ஆனால் அத்தனையும் வச்சுட்டு சொன்ன அப்படி ஐயா அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி குடும்பம்னா குடும்பம் மாதிரி தான் இருக்குது. எந்த இவங்களும் வந்து குருநாதர்கள் வந்து இப்படி சமமாக உட்காந்து பேசணுங்க யாருமே கிடையாதப்பா, 25,000 அந்த ரூமுக்கு வருவாங்க அப்படியே போயிடுவாங்க. ஐயா மாதிரி குடும்பம்னா குடும்பம் மாட்டோம், சத்தியமா ஜீவமணி சார், சரவணன் சார், இவரையெல்லாம் பார்க்கும்போது சத்தியமான குடும்பம் இது தான், என்ற குடும்பம் குடும்பமே அல்லன்னு நான் சொல்லிட்டேன். என்ன எல்லா பேச்சுகளை வந்து அளந்து தான் பேசுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள, நாம் ஏதாவது வேறு கேட்டால் உங்கள் ஏங்கம்மா உங்கள் வேலை என்ன, அதையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன செய், இப்படி தான் பதில் வரும்.
அதனால் குடும்பம் கூட இன்றைக்கி குடும்பம், நான் எத்தனையோ காதலை கேட்டேங்க, குடும்பம்னு பேருக்கு தான் அதெல்லாம் குடும்பம், உண்மையான குடும்பம் இது தான். ஆச்சுதா, எனக்கு இப்போ 74 வயசு, இந்த செப்டம்பர் வந்தால் 75. ஆச்சுதா, நான் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் இறந்து 4 மாதம்தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு வெறுத்து போச்சு. அந்த வெறுத்து போன இதில் நாம் சரி, இதுக்கு ஐயானுடைய அந்த புக்கு மனதில் அதெல்லாம் படித்தோன்னா இவரை சந்திக்கணும்னு மொத வர்றேன். இங்கே வந்து இறங்கணும் போது ஃபோன் வருது, என் மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அது லாரியில், இந்த வகுப்பில் கலந்துக்க முடியாமல் அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிட்டேன். இந்த 4 மாதமாக அவனுக்கு இருந்த நிலைமை பூரா ஐயாகிட்ட சொல்லி நிஜமாக சொல்கிறேன், ஐயாகிட்ட சொன்னோன்னு ஒவ்வொன்றும் என்னங்க மண்டையில் அடி, இங்கே ஒன்றுமே இல்லை, அத்தனை சேதாரமாக இதுக்கு மேலே எல்லாம் சேதாரம், இங்கே ஓட்ட போட்டு என்னென்னு அத்தனையும் இப்போ நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா ஐயாட்ட ஒவ்வொன்றும் அப்போ என் மகன் சொல்லுவான், நான் இங்கே இருக்கிறேன், ஆக்சிடெண்ட் ஆகி என் மகன் ஃப்ளைட்டில் போய் அவனுக்கு ரத்தம் லயோலயோ காலேஜிலேருந்து லயோ 10 ஓ குரூப் ரத்தம் அப்படி கொடுத்துங்க, நிஜமாக சொல்கிறான், மறுபிறவி எடுத்ததுக்கு காரணம் ஐயா. அப்போவே சொல்லுவேன், அவர் சரிம்மா நல்லா இரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒரே வார்த்தை தான், அமிர்தம் அமிழ்தம் அப்படின்னு குடித்தா சாவில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, நான் தமிழ் பண்டிட் அண்ணன், தமிழுக்கு அமுது என்று பேர். இந்த தமிழ் வந்து அங்கே பேசும்போது ஐயா சொல்கிறதா, அவனுக்கு அமிழ்தான் போய் இப்போ அவன் நல்லா இருக்கான். ஆனால் குடும்பத்தில் வந்துங்க, நான் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதே அத்தனை பேருக்கு பொறாமை, அதனால் அவங்களிலேருந்து என்னை பிரித்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கள் மகனையும் கூட இப்போ பார்க்குறக்கு விடாமல் தாள் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை, என்ற மருமக அவங்க அப்பா அம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டு எந்த மகனை பார்க்குறக்கு இல்லாமல் போய் கதவை தட்டி, பையனை இப்படி கதவை தட்டினா கதவை திறக்குமா, அந்த அம்மா அவங்ககிட்ட சொன்னேன், ஏங்கம்மா நீங்கள் வந்து நான் கேட்குறேன்னு சொன்னீங்க, அங்கே சொன்னேன், வனஜாகிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆக நான் வந்துங்க ஒரு சின்ன யாருக்கு மனசாலையும் கூட அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், என் குடும்பத்துக்கு துரோகம் நினைப்பேன், என் மகனுக்கு துரோகம் நினைப்பேன், இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வச்சேன். யாருக்கு இப்போ படுத்துருக்கிறான் ஆக்சிடெண்ட்டில், அவன் கேட்கல, அவனாக வந்து நான் தாங்க உங்களை பார்த்துக்கிறேன், அவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிறது இல்லையில, எனக்கு எழுதி வையினா உயிரில் எழுதி வச்சேன். உயிரில் எழுதி வச்சதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நல்லா கவனிச்சுங்க, கவனமாக கேட்டுங்க, உயிரில் எழுதி வச்சுட்டேன், இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மக்கா, அவங்களுக்கு இவனுக்கு மெட்டில் எழுதி வச்சேன். எழுதி வச்சோன்னே பார்க்குற பொறுப்பு யாருக்கு, இவனுக்கு தானே, அவங்க ரெண்டு பேரும் ஏங்கம்மா, அவனுக்கு போய் எழுதி வச்சுட்டு இங்கே வந்தீங்களான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆ, அப்போ இவன் வீட்டில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஆன்மீக வகுப்புக்கு போகணும், அப்போ எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கார். அப்போ நான் சொன்னேன், இந்த ஆன்மீக வகுப்புக்கு நான் போகணும்ப்பா, கவனகர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 16 கவர்னர் கனகர் சுப்பிரத்தன் தெரியும்னு நினைக்கிறேன், அவர் கூட நிறைய போயிருக்கிறேன். அப்புறம் இந்த பத்ரிநாத், கேதார்நாத், யமுனோதி, கங்கோத்ரி, உத்தரகாதி எல்லாம் 15 நாள் இமயமலையிலெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போக சொல்லுவார். போன தடவையும் அதே மாதிரி தான் சொன்னேன், பண்டரிபுரம் அதே மாதிரி, ராகவேந்திரன் அந்த நவ பிருந்தாவனம் இந்த மாதிரி, ஷீரடி பாபா இந்த மாதிரி முக்கியமான இதுக்கெல்லாம் நான் போகிறேனுங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் போயிட்டு வா சாமி அப்படின்னார். அப்போது என் மகனுக்கு மருமகளுக்கு பொறாமை வந்துருச்சு, இன்னுமே போயிட்டு இருக்கிறாளா, அவங்ககிட்டையும் கெஞ்சின சாமின்ற காலை பிடிச்சி கெஞ்சின சாமி, நான் எனக்கு சின்னதுலேருந்து எங்கள் பண்டரிபுரம் எங்கள் குலதெய்வமே இது ராமர் கிருஷ்ணர் மாயவன் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவனை அப்படி கெஞ்சுறேன் நான், நீங்கள் போகக்கூடாதுங்கம்மா, இப்போல்லாம் பிள்ளைக்கெல்லாம் அது +2 ஒன்று தான், +2 கூட இல்லை, அப்போ பப்ளிக்கும் கூட இல்லை, இந்த வருஷம் தான் பப்ளிக், ஆ பிள்ளை படிப்புக்கு, அவள் படிப்புக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, உங்கள் அப்பா சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு கம்முன்னு இருக்கிறாரு, எனக்கு ஒரு 4 நாள் அப்புறம் இதுவும் கேட்குறேன், அப்பா நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்பா நீ பார்க்க மாட்டியா, ஒரு 4 நாள் பார்க்க மாட்டியா அப்படி நல்லா சொல்லி போட்டேன். என்ன பண்ணுங்க,
இப்போ எப்படி சரவண சார், ஜெயமணி சார் டிக்கெட் புக் பண்ணிங்கள் அந்த மாதிரி அந்த டூருக்குமே டிக்கெட் புக் பண்ணி போயிட்டேன். அங்கே போயிட்டு நாலு நாள் உண்மையாக எல்லா தரிசனமும் திருத்தலமெல்லாம் போயிட்டு நான் வர்றேன். வந்துடனே இவன் என்ன செய்கிறான்ற மகன் போயிட்டு வந்தாச்சா, அது மருமக வந்தாச்சு வந்தாச்சு போய் பாரு அப்படிங்கிறான். வந்துடனே செய்கிறான், பொம்மை தூக்குற மாதிரி குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் லாரியில் போடுறான் சாகுன்னு. அதே ஆக்சிடென்ட் இப்போ அவனுக்கு ஆகிருக்கு. நான் இது வந்து மனசு நான் என்ற சாபம் தான் அவனுக்கு அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் தர்மம் இதில் பாரதியார் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வம், தமிழாசிரியை நான். தர்மத்தின் வாழ்வு, ஒரு தாய் எந்த குழந்தையும் வெறுக்க மாட்டான். நான் என்ன தப்பு செய்தேன்ட அவனுக்கு லாரியில் கொண்டு போய் போடுறான் அப்படியே குண்டு கட்டாது. சென்னையில் மெயின் ரோட்டில் சென்னை ஒன்று எப்பேற்பட்ட அது டிராஃபிக் ஜாம் ஆகிறாட. அப்புறம் எங்கள் வீட்டில் அப்போ உயிரோடு தான் இருக்கேன். டேய் அம்மா விட்டுறா விட்டுறா விட்டுறான்னு கெஞ்சறாரு. முதலே சொல்லியிருக்கிறான் நாம் எங்கள் வீட்டுக்காரு, பாரு அந்த பொம்பளை வந்தால் என்ன வேணாலும் செய்வாங்கப்பா, நீங்கள் வாயத்த இவன் என்ன திட்டுவான், சரிப்பா உங்கள் அம்மா திட்டு உங்கள் அம்மா சம் அவள் சண்டைக்கு வர்றவல்ல, நீ இஷ்டம் போல் திட்டிக்கணும். எப்படி ஐயா சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கிற தூக்கிட்டு போகிறான். அப்புறம் டேய் இப்போ நான் சாகோனர் தான்டா, என்னை விடுறா, நீ என்னடா தூக்கிட்டு போட, என்னை தொடர்ந்து உனக்கு என்னடா விரும்பி இருக்கு, போகிறேன் சாகருக்கு போகிறேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஏமா நீ செத்து போயிடுவேன், நாங்கள் என்ன ஜெயிலுக்கு போடுற போலீஸ்காரன் வந்து போறியாம்மா உன் மகனை நீ அப்படி மெத்தாஸ் பாஷை உங்களுக்கு தெரியுமில்ல. அப்புறம் வந்துட்டேன். இப்போ வந்தோன்னா இது என் மகளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவள் சேலத்தில் தான் ஒர்க் பண்ணின் பிரின்ஸிபாலா. அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டை பூட்டிட்டு குரோம்பேட்டையில் அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்களுக்கு சோறும் கூட போடாது பயிர் என் வாழ்க்கையில் நடந்த அப்படியே எல்லாத்திட்டும் சொல்லணும். அப்புறம் வீட்டை பூட்டி போட்டு என்ன பண்ணிட்டான், எங்கள் ரெண்டு பேர்த்து பசியோடு போட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோடனே என்ற மகளுக்கு ஃபோன் பண்ணி அவள் வந்து எங்களை திருப்பூர் தான் எங்கள் நேட்டிவ், எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் அங்கே தான் வந்து அங்கே இருந்துட்டு என்ன பண்ணால் தெரியுமா, அவனுக்கு சொத்து எழுதி வச்சியல்ல அவனுக்கு அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மூணு பேர்த்துக்கு சாமி இன்னொரு பையன் மஸ்கட்டில் இருக்கான், மூணு பேருக்கு எழுதி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, மறுபடியும் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனோடனே மறுபடியும் இவன் வந்து கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் என்னாச்சு தெரியுமா, அவர் நாலு மாதத்துலேயே இறந்துட்டார். இப்போ எனக்கு சோறு போடுறதில்லப்பா, வீட்டில் ஹோட்டலில் வாங்கி தின்னுட்டுருக்குறேன். நான் என்ன தப்பு செய்தேன் சொல்லுங்கள். இப்போ அதான் அந்த அம்மாவை நான் என்னன்னு சொன்னேன், நீங்கள் வந்து கேளுங்க பப்ளிக்காக எந்தெந்த தினமலரோ தினத்தந்தியோ எந்தெந்த இவங்களோ வந்து பேட்டி எடுக்கிட்டு நான் என்ன கொடுமை செய்தேன், இவங்கிட்ட ஏதாவது சண்டை பிடிச்சிருக்குன்னா இதை எதாக இருந்தாலும் சொல்ல சொல்லுங்கள். ஏன்னா இப்படி கையை மூடி வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இவளுக்கு இவ்வளவு தூரம் அடாது செய்துட்டு இருக்கிறா, நான் படாது பட்டுட்டு நான் இருக்கிறேன். இதை பப்ளிக் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இப்போ வந்து வனஜா இங்கே இருக்கிறவங்க அவங்ககிட்ட இந்த அம்மாட்ட என்ன ஜீவமணி சார் யாராருக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன் ஆச்சுதுங்களா. ஆனால் இந்த உலகத்தில் இப்படி நான் இப்போ தான் கண்டிருக்கிறேன், வெளியில் வந்து இவ்வளவு மோசமாக. இப்போ ஒவ்வொருத்தர் கேட்கும்போது உலகத்தில் இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க இப்போ தான் தெரிஞ்சிட்டேன். அதனால் நம்மளுக்கு இப்போது எனக்கு குடும்பமாக இருக்கிறது, இப்போ என்னை அனுசரித்து போகிறது, எத்தனையோ ஆன்மீக கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கிறப்பா, இந்த மாதிரியோட இது பாக்யவான்கள் வந்து சேர்ந்த இடம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள்லாம் பாக்யவான்கள் இந்த மாதிரி எந்த நான் போகாத தான் சொல்கிறேன், நான் அத்தனையும் போயிருக்கிறேன். அந்த ஆன்மீக கிளாஸுகளோ ஆசிரமோ எதுவும் இதுக்கு நிகர் இல்லை, இது நம்ம குடும்பம்தான் சத்தியமான உண்மை. நீங்களும் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி ஐயாவுக்கு நாம் இந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறதா, நீங்கள் அத்தனை பேரும் நம்ம குடும்பம் இத்தனை வேண்டும் பூட்டிட்டேன். அது இங்கே இருக்கு,
அது மனது. ஆமாம், மனதில் உறுதி வேண்டாம், அது ஒன்றை படிங்க. ஏன்னா ஜேகே வந்து அவ்வளவே அவர் தத்துவ ஞானி, உலக மேத. அவர் அந்த ஐயா தயவு செய்து நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம், நான் அத்தனை புக்கு அது விலை மொத்தமாக தெரியல, 1000 or 2000 பூரா புக்ஸு வாங்கிட்டேன் நான். அதை படித்தீங்கன்னா போது, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் அத்தனை பேர் வாங்கணும்னு உங்களை தாழ் பணிஞ்சு கேட்டுக்கிற நம்ம ஒரே குடும்பம். இது என்றைக்கு சத்தியமாக இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், பேர் மட்டும்தான் கேட்டுக்கொள்ளையிலே, நீங்கள் அத்தனை பேர் என்ற குடும்பம் என்ற. இப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு சின்னவங்களாக தான் இருப்பீங்க, எனக்கு மகனும் பேரனுமாக தான் நீங்கள் இருப்பீங்க. நான் உங்களுக்கெல்லாம் அம்மாவும் பாட்டியுமாக தான் இருப்பேன். அதனால் இந்த பெரியவ சொன்னதை நீங்கள் கேட்டு எனக்கு உதவி செய்யுங்கள். அவ்வளோதான், நிறைவு. ரொம்ப நன்றிங்கம்மா. பார்த்துக்கலாமா, நம்ம தான் ஒரு குடும்பம் பார்த்து. ஆ ஐயா நீங்க வாங்க. இல்லை பரவாயில்ல, செப்பல் போட்டு வரலாம். இது இங்கே பாடுறது எனக்கு அனைவருக்கும் வணக்கம். இது நானாவால் முகம் மாதிரி தெரியல, ஏதோ பொழுதுபோக்குக்காக ஒரு இடத்துல வந்துட்டு புதுசாக ஒரு கலந்துரையாடல் பண்ணிட்டு எல்லாமே புரிஞ்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே எதுவுமே கற்றுக்கல, பயிற்சியும் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே இருந்த குப்பையும் வெளியே போயிடுச்சு, ஒரு இடைவெளியோடு போகிறோம். பகவத்தையா, ஜீவமணி, சரவணன் மற்றும் இங்கே நமக்கு உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்டத்திலேருந்து முன்னாள் இராணுவ வீரர் நான். 24 வருஷம் பணி செஞ்சுட்டு 4 மாதம் ஆகுது வெளியில் வந்து. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதான் எல்லோரும் ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நானும் ஒரு தேடுதலில் வந்தேன். தெளிவு ஓரளவு, இனி குடும்பம் எப்படி நடத்தணும், எப்படி குழந்தைங்க கூட எப்படி அன்பாக இருக்கணும். இது வெளியில் இருந்ததுனால குழந்தைங்க கூட அன்பாக எப்படி இருக்கணும்னு எனக்கு முழு அளவு தெரியாது. இப்போது சார் உள்ள ஐடியாவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு. என்னுடைய திங்கிங் நல்ல அனுபவம், இங்கே வந்து ஷேரிங் பண்ணுது ஐயாவுடைய அந்த இதில் நிறைய குப்பை இருந்தது, அதெல்லாம் வெளியே போடுறது எப்படி ஐடியா, அது கிடச்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு புத்துணர்ச்சியோட வெளியே போகிறேன், புது மனிதனாக வெளியே. ரொம்ப நன்றிங்க. நான் மைக்கிலெல்லாம் பேசி பழக்கல, இங்கே பகவத்தையாவுக்கு இங்கே கற்றுக்க அவருக்கு நன்றி. அதை விட இன்னும் ஈஸியாக சரவணாய ஜீவஜோதி இன்னும் ரொம்ப, அவர் ஐயா முதல் அடுத்த நாள் என்ன சொல்ல வர்றாரோ அது முதல் நாளில் ஒரு அது ஒரு இது மாதிரி பண்ணி நம்மளுக்கு அவர் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி முதல் நைட்டே அது கிளாஸ் எடுத்துடுறாங்க. நான் நாணி ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் நாணி ஆயிட்டுன்னு நானே சொல்லக்கூடாது. புறவுலகத்துக்கு போய் அவங்க தான் சொல்லணும் நாணி ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் தான் நான் நாணின்னு நான் ஏற்றுக்க முடியும். நானாக நாணி நாணின்னு சொல்லக்கூடாது, அதனால் நான் போய் ட்ரை பண்ணுறேன். நாணி ஆயிட்டேன்னா உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறேன். வணக்கம், நான் இங்க சேலத்துல தான் இருக்கேன். நான் வந்து ஈஷா மெடிடேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன், தபஸ் அந்த மாதிரி விபாஸ்னா எல்லாமே பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஹார்டாக தான் ஞானத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ரொம்ப ஜாலியாக இப்படி தான் புரிஞ்சிக்கணும்னு ரொம்ப
நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஐயா ஐயா இங்கே நம்ம ஊரில் தான் இருக்காருங்க, அது கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த காலத்தில் முன்னெல்லாம் பண்டிகைங்கும் போது எல்லா சொந்தக்காரையும் கூப்பிடுவோம், பண்டிகை வாங்க வாங்கன்னு. ஒவ்வொரு வீட்லேயும் 20-30 பேர் இருப்பாங்க. இப்போ பண்டிகைனா எந்த வீட்லேயும் யாரும் ஒன்றும் கும்பல் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கி இது உங்கள் தாய் வீடு மாதிரி, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற சொல்ல என்னை கொஞ்சம் இது பண்ணும். இப்போ இந்த எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ரோஷ்மி தீக்ஷனா, கோயம்புத்தூர்லேருந்து வரோம். இப்போது ஐயாவோட கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வெளிப்படையாக இருக்குது, எதுவுமே மூடி மறைச்சி எதுவுமே இல்லை. நிறைய கற்றுக்கிட்டேன், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இருந்து வரேன். இதுக்கு முன்னாடி நிறைய மெடிடேஷன் கிளாஸ்க்கெல்லாம் போயிருக்கோம். ஃபுல்லாக வந்து அருங்குண சீரமைப்பு அது இது எல்லாம் மெடிடேஷனில் பண்ணுவோம். பண்ணும்போது நல்லாயிருக்கும். பண்ணப்புறம் அதுக்கப்புறம் நமக்கே சளைச்சு போயிடும். எத்தனை நாளைக்கு தான் திருப்பி திருப்பி இதையே பண்ணுறது? அது விட்டாலும் நமக்கு அது கையில் இருக்கணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு இதே இருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறமா ஜாலியாக நல்லா கற்றுக்கிட்டோம். இதை அப்ளை பண்ண வேணாம், புரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நடக்கும் எல்லாமே. பஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரவணன், விருதுநகர்லேருந்து வரேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், பில்டிங் கட்டி சேல்ஸ் பண்ணுறது தான் என்னுடைய பிஸ்னஸ். ஒரு 1.5 வருஷமாக வந்து ஐயாவை தெரியும். எனக்கு ஜருகுமலை வந்து எனக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இப்போது ரீசெண்டாக, ஏன்னா எல்லாம் கொடைக்கானல் ஊட்டி மேகமலை டூர் போவோம் வருஷம் வருஷம் நண்பரோடலாம். ஆனால் இந்த ஜருகுமலைக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். ஏன்னா நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடையாது, அந்தலாம் லிங்க் கிடையாது. அந்த மாதிரி நண்பர்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த வட்டம் ஃபுல் செலவு என்னுடைய செலவு, வாங்க ஜருகுமலை போவோம் அப்படின்னு கேட்டேன். அவங்க கேட்டாங்க, அந்த 2 கேள்வி கேட்டாங்க, அங்கே என்ன ஸ்பெஷல், ஃபால்ஸில் தண்ணி விழுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஃபால்ஸில் தண்ணி விழாது அப்படின்னு. சரி, தண்ணி கிடைக்குமா அப்படின்னாங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியும் தண்ணி கிடைக்குமானாங்க, அதுவும் இல்லை அப்படின்னா வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. ஞானம் கிடைக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் உரிமையோடு சொல்லாம இல்லையா, ஞானம் கிடைக்க பிள்ளணும். அதுக்கு அவங்கள்ட்ட வந்த பதில், அதுதான் தனி கிடைச்சா எங்களுக்கே வருமா, தனி கிடைச்சா எங்களுக்கே கிடைக்குமே அப்படின்னாங்க. அதனால் வந்து சரி, இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவான், சரி இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவான். அடுத்த என்ன அப்படின்னா, எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் ஒரு சின்ன கில்ட்டி இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபேமிலியோட என்றைக்குமே ஒரு அட்டாச்மெண்ட்டே இருப்பேன். ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் கூட வீட்டுக்கார மாவட்டம் திட்டுவாங்கன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ரெண்டு நாளாக அப்படி இருக்கும்பொழுது இங்கே ஒரு 4 வரும்பொழுது எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் வட்ட வட்டமும். ஆமாம் ஆமாம், இந்த வட்டமும் வழக்கம் போல் கேட்பேன், ஏமா இந்த வட்டமாக வரணுண்ணே. இல்லை, நீ உங்கள் மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குதுல்ல, உங்களை தொந்தரவு இல்லைல்ல, நீங்கள் போங்க. நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போகிறீங்கன்னா போங்க, நான் ஏன் தாய் வீடு இல்லைல்ல. அவங்க அதுக்கும் கொஞ்சம் டைம் வரும், கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக கொண்டு வருவேன். இப்போ ஐயாவை பொறுத்தளவுக்கு தேடுதல் எனக்கு ஆரம்பத்துலேருந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு எல்லாமே கடந்து தான் இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் படக்கம்லாம் இங்கே வரல, படக்கம் வந்தால் புரியாது நீங்கள்தான், எல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். இப்போ ஐயா சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்ததுன்னா, தாட்டு திங்கிங்கு அகம் புறம் இப்படி பல விஷயங்களை மட்டும் நம்மளே மைண்டு போட்டு அப்படி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஓ இதுவா இதுவாகிட்டு இப்போ வந்து அவங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறக்காக தான் ஒரு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு செகண்டுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம டேட்டில் இப்போ இந்த செகண்ட் கூட நடக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஏன் ஐயோ பேசணுமே அப்படிங்க கூட உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன ஒரு பயம் உருவாகி இருக்கும். நீங்கள் அதோட போராடிக்கிட்டே இருந்துட்டு போனோம். அதுதான் ஐயா சரணன் சொல்வார், அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் அதாவது நமக்கு வந்து எவ்வளோ வாய்ப்பு, செகண்டுக்கு செகண்ட் அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம நிதானமாக வேறங்கியோ கற்பனை இல்லாமல் சில நேரங்கள் எனக்கு வந்து இருந்துச்சு. நாங்கள் ஐயா சந்திரசேரி மெடிசன் பண்ணும்போது இப்படி கவனமாக பாருங்க சொல்லும்போது என் மைண்ட் அப்பையும் ஓ அது மாதிரி அங்கங்கே கவனிச்சிட்டே இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் எதுக்கு தேவையில்லாமல்
ஒரு சொன்னோட இதுக்கு பின்னாடி நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரிலாக்ஸ் ஆனோடனே அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு அமைதி அமைதி அதுவாக வாசிப்பில் ரொம்ப பயங்கர சைலண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எது வந்தாலும் என்ன நமக்கு இப்போ அதனால் அதோ அது போகிற போக்கில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்தனால நண்பர்கள்லாம் பார்த்த மாதிரி எல்லாம் ஒரே குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஜீவனி சார் ஐயாக்கு சரவணன் ஐயாக்கு தான் நன்றின்ற ஒரு வார்த்தையோடலாம் சொல்லி நீ போட முடியாது. அதையும் தாண்டி எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா லைஃப் இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற தாட் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அப்புறம் செகண்டே சரி நம்ம லைஃப் தானே நம்ம எடுக்கிறது பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி அப்போ இவங்க சொல்லலாம் கேட்டால் அது ஈஸியாக இருக்க போகுது அவ்வளோதான் தோணுச்சு. மற்றபடி லைக் ஈஸி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என் பேர் கவிசங்கர், நான் சென்னையிலேருந்து வரேன். ஐயாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் சித்தப்பா தான். ஃபஸ்ட்டு எங்கள் சித்தப்பாவுக்கு நன்றி. அப்புறம் இந்த கிளாஸில் முக்கியமாக அது பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள. அது என்ன அப்படின்னா கில்ட்டும் தாட்டும் அது தேவையில்லாத விஷயம். அதை தூக்கி போடணும். அது மட்டும் அது 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 மட்டுமே நினச்சோமேனாவே போதும். அதுதான் வந்து சாராம்சம் இதோடைய இது அப்படின்ட்டு எனக்கு வந்து புரிய வந்தது. ஸோ அந்த தாட்டியும் கில்ட்டியும் விட்டோம்னா அது தானாக ஞானத்தை நோக்கி கொண்டு போகும். அந்த புரிதலோடு நாங்கள் இங்கேருந்து விடைபெற்று திருப்பி வருவோம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வீடாயிடுச்சு இது. அதனால் ஜியோமணி சாரு, ஜியோமணி சாரு, சரவணன் சாரு, சந்திரசேகர் சாரு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம், நான் கார்த்திக், பெங்களூர்லேருந்து அறிமுகமானது. நான் யூடியூப் பார்த்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு போதும் இதுக்கு மேலே தேட வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்றப்ப இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்போ தான் இவர் தான் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் வாங்க வந்து நேரில் வந்து பாருங்கன்னார். அது நிஜமாலுமே கரெக்டுன்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ண பிறகு தான் அது ஒரு வித்தியாசமான அனுபவம். யூடியூப்பில் பார்க்குறது ஒன்று, வந்து நேராக கேள்வி கேட்டு அவர் சொல்கிற ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப வந்து மனசுக்கு நல்ல நிம்மதியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் தான். என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸோடு இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இப்போ வந்து இன்னமும் இங்கே வந்த பிறகு ஒரு ஐலாண்ட் ஐலாண்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா சீக்கிரமே கொஞ்சம் கொட்டிட்டு திரும்பி நம்ம பண்ணலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் தோணும். பகவத்னிச்சலி ஒரு குழந்தையாவது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதான் அதுக்கே எல்லாம் தெரியும்னு நினச்சிடாதீங்க. அதான் உங்கள்கிட்ட நல்ல ஐடியா இருந்தால் கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு. எனக்கு பட்டது இப்போ அதான் ஐயா கிட்டோட சொன்னேன். எனக்கு இன்னும் நீங்களே நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஏன்னா எங்களுக்கு தயக்கமாக இருக்குது கேட்குறதுக்கு. நம்ம எதாவது கேட்கலாமோ வேணாமோ அப்படின்றப்ப வந்து நீங்கள் ஒரு ஒரு எங்களை தூண்டி விட்டிங்கனாலோ இல்லை நீங்களாகவே ஒரு ஏற்படுத்தி கொடுத்தீங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது இன்ட்ராக்ஷன் நிறையா இருந்துச்சுனாக்கா ஏன்னா கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாருமே. ஆரம்பத்துலேயே நடந்திருந்தனாக்கா அப்பைக்கப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வச்சா நல்லாயிருக்கும் அது. ஆனால் ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் சரவணன் சாரோட ஃபேனு. அவரோட பழைய வீடியோஸும் நான் பார்த்துட்ருக்கேன் நான். இல்லை சார், நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப 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 வித்தியாசமானது. நீங்கள் மனசுலேருந்து பேசுகிறது வந்து நேராக வந்து தொடுது எங்களை. சரிங்களா, ஐயா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பேசுகிறார் அவர். ஆனால் நீங்கள் பேசுகிறப்ப வந்து அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பேசுகிறது வந்து எங்களுக்கு வந்து ரீச் ஆகுது. ரீச் ஆகிடும். ஆமாம், ரீச் ஆகுது அது. ஏன்னா அவர் கேர்ஃபுல்லாக தான் பேசணும் அது. நீங்கள் பேசுகிறப்ப வந்து எங்களுக்காக பேசுகிறது எங்களுக்கு பிடிச்சிருக்குது. தேங்க்யூ. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அனைத்து ஞானிகளுக்கும் வணக்கம். என் பேர் ஜெயமுருகன். ஊர் திருச்செந்தூர். திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். எனக்கு ஒரு 3 வருஷமாக ஆன்மீக தேடல் அதிகமாக இருந்துச்சு. மரண பயத்தினால வாழ்க்கையில் எப்படி வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஒரு ஆசை. எல்லோரும் பயம் பிடிச்சிட்டாங்க, செத்த போகிற அப்படி போயிடும் அப்படி போயிடும்னு.
பயிரமாக தேடி கடைசியில் ஏதாவது ஒரு ஞானி எப்படியோ பார்க்கணும், ஒவ்வொரு புக்லேயாக படிக்கிறோம், எதுவுமே கரெக்டாகவே இல்லை, மாறி மாறி வருது, ஞானி யாருமே நம்ம பார்க்க முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு இங்கே வேலை செய்கிற இடத்து பக்கத்தில் தான் இவரே இருந்திருக்காப்ல. நான் பா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் தான் தெரியும். யூடியூப்பில் தான் மௌனம்னா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஐயா பேசுகிறத பார்த்தேன். முதல்ல ஆன்மீக சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு அவ்வளோதான். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அமித், தேனிலேருந்து வரேன். ஐயாவுக்கு கார் கதை இருந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன பாட்டு கதை இருக்குது. அது என்னன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அமைதியாக இருக்கும், எக்ஸாம் ஆலேவும் நல்லா படிச்சிருப்பேன், பென் எடுப்பேன், பெல் ரிங் ஆனதுமே ஆள் மாடு உள்மான் பாட்டு ஆரம்பிச்சிடும். ஆள் மாடு உள்மா ஏதாச்சும் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் மனசில். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஏய் எக்ஸாம் அப்படி போயிட்டுருக்கு எனக்கு. ஆ 5 நிமிஷம் அப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 5 நிமிஷம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் போக நானே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் எனக்கு டைம் போயிட்டுருக்கு, எழுத முடியல, அது ஏன் வருது அது ஏன் வருதுன்னு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். நீ வரக்கூடாது, அமைதியாரு, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, ஓடிட்டே இருக்கு, அமைதியாரு. அது கூட பெஸ்ட்டு இங்கே விட்டேன் நான். அது போயிட்டே அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வீட்டில் சொல்லிட்டே இருப்பேன், இப்படியாப்பா தவம் பண்ணுப்பா, அந்த தவம் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, காயக்கல்பம் பண்ணு, அது மாதிரி நிறையா பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் 5 மணிக்கு வந்து பண்ணிகிட்டே இருப்பேன், போய்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தவம் பண்ணோம்னா குறையவே குறையாது கடைசி வரையும். அப்புறம் என்னாச்சு, ஒரு கிட்டத்தில் பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும், இனிமேல் பாட்டே கேட்க வேணாம். இந்த ஒரு எக்ஸாம் எப்படின்னா மாதம் மாதம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க 12th நீட்டுன்னு, பாட்டு கேட்கவே வேணாம், அமைதியாக இருப்போம், படிக்கிறதானே மேலே பாட்டு கேட்கவே வேணாம், வரவே வராது பாட்டு கேட்கலனா சொல்லிட்டு 1 மாதம் பாட்டே கேட்கல. அதே மாதிரி நல்லா நைட்டும் பகலும் படித்து இந்த தடவை நல்லா எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு போய் உட்கார எக்ஸாம் இல்லை, எக்ஸாம் இல்லை உட்கார்ல, பஸ் பிடிச்சி தான் போகணும், டவுன் பஸ் பிடிக்கணும் இல்லை ரூட் பஸ் பிடிக்கணும். ரூட் பஸ் பிடிச்சிட்டு அது லெவலாக பாட்டு எதுவுமே கேட்கல, அமைதியாக இருக்குது மனசு எழுதி போய்கிட்டே இருக்கு, டக்குன்னு ரூட் பஸ்ஸில் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச சீனு போச்சு, அந்த பாட்டு தான் ஃபுல்லாக எக்ஸாம் இல்லை, இப்படியே போயிட்டுருக்கோமா. அப்புறம் 12th முடிக்கும்போது இந்த இங்கே தான் ஸ்டூடெண்ட் கேம்ப் வந்தேன் நான். அம்மா சொன்னாங்க வீட்லேயும் சத்தம் போகிற ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு தடவை அழுகிற மாதிரி போயிட்டேன். என்ன நீ காரணம் சொல்லிட்டே இருக்கியா ஒழுங்காக எழுதாததுக்கு, அம்மா சத்தியமாம்மா 20 நிமிஷம் பாட்டிலே போயிருமா 40 நிமிஷத்தில் 20 நிமிஷம் எழுதவே முடியலம்மா அப்படின்ற காமெடி பண்ணுறியா நீ, காரணம் சொல்கிற நீ படிக்கலை அப்படின்னு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சா எங்கள் அழுகிற மாதிரி போச்சு. என்னடா இது, யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் 12th முடியும் போது தான் இங்கே ஸ்டூடெண்ட் கேம்ப்னு வந்தேன். நீங்கள் சொன்ன கார் கதை மாதிரியே தான், அதுக்கு எக்ஸாம் இல்லை, நீங்கள் போடுவீங்களா சாவியை போடுவீங்க, ரத்தம் வரக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் வரக்கூடாது யோசிப்பீங்களா, அதே மாதிரி தான் நான் பாட்டு ஓடக்கூடாது, ஆள் மாடு உள்ள ஓடக்கூடாது, விஜய் பாட்டில் வந்துடவே கூடாது அப்படி யோசிப்பேன். அது மாதிரி தான் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் சரவணன் ஐயா, பகவத் ஐயா எல்லாம் தாட்டு வேறு, திங்கிங் வேறு, தாட்டு அது வரதான் செய்யும். நம்ம அகத்தில் எந்த வேலையும் பார்க்காம புறத்தில் நம்ம கரெக்டாக வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் அதுவாக மறைஞ்சிரும், அது அதில் ஒரு வேலையும் இல்லை, அது தாட்டு, அது அப்படி தான் வந்துட்டு தான் போகும், அது இயல்பு. மனசு இப்படி ஹார்ட் பீட்னா அடிக்குது, லங்ஸ்னால் அது வேலையை பார்த்துட்டு இருக்கு, அது மாதிரி அது அது வேலையை பார்த்துட்டு இருக்கு, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு போயிடும் அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவை எப்படி பார்த்தேன், நான் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். சரி பார்த்து இது மாதிரி யூடியூப் பார்க்குறது, புக்கு படிக்கிறது, இதெல்லாமே எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. நேரில் தான் பார்க்கணும், நேரில் அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதான். ஐயா ஏதோ ஒரு வேலைக்காக சரி பார்க்கலான்ட்டு வந்துட்டு அவர் வாக்கிங் போவார் ஐயா அப்படின்னு, சரின்னு ஐயா கூட வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு அவர் கூட அப்படியே போயிட்டு உன அப்புறம் என்ன பண்ணுறேன் என்னன்னு கேட்டார். இது மாதிரி சொன்னேன். சரி அப்புறம் அவர் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு நிறையா கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட நானும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன், அவரும் என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டார். ஏதாவது கேட்டால் வகுப்பு நடக்கும் அப்போ பார்த்துக்கலாம், அப்போ நீங்கள் வாங்கம்பார், அவ்வளோதான். பெருசாக நானும் கேட்க மாட்டேன், கேட்குறது ஏதாவது சொல்லுவாரோ, ஏதாவது இங்கே யோகா எடுப்பாங்களோ, தியானம் பண்ணுவாங்களோ, என்ன சொல்லுவாங்க, இங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது.
அது ஒரு நாலஞ்சு மாசமா நடக்குது. நானும் அவர் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக நானும் சின்னதாக ஏதாவது ஒன்று போடுவேன், அவரும் அது என்னங்கிறத விஷயத்த சொல்லவே மாட்டார். அவரும் இல்லை நீங்கள் வகுப்புக்கு வாங்க அப்போ தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்பாரு. இப்படியே ஒரு 6 மாதம் ஓடிடுச்சு. 6 மாதம் கழித்து வகுப்பில் வந்து உக்காந்து ஐயா வகுப்பு எடுக்கும்போது அந்த நிகழ்வில் தான் நான் இருந்திருக்கிறேன். இந்த இடத்துல வரும்போதே அது நம்மளுக்குள்ளேயே ஊடுருவிடுது, அந்த நாணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நம்ம சொல்லி தெரிஞ்சிக்கல, அவர் கூட பழகினதில் அவர் கூட இருந்ததுலையே அது எனக்குள்ளே அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்களை தான் எடுத்து செய்வேன், என்னோடய வேலை அப்படி தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரிஸ்க் எடுக்கிறது. ஆனால் பயம் அதுக்கு மேலே இருக்கும், எந்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு. அது ஒரு அந்த டைமில் ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. அது வந்து இப்படி தான் இருக்கும், அது வரும் போவோம். ஆனால் நம்ம தொழிலில் கவனம் வச்சுருக்கணும், நம்ம செய்யக்கூடிய வேலையில் கவனம் இருக்கணுங்கிற அது புரிதல் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்ததுனால அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஐயாவோட வகுப்பு 2வது முறையாக அட்டம் பண்ணிக்கேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசத்தை அனுபவிக்கிறேன். 2 ஒன்றான்னு கேட்டால் நானும் வகுப்பாக இருந்தாலும் இது அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வாய்ப்பளித்த இயற்கைக்கும் சரணம்னா நம்ம ஊரில் கொண்டு வந்து இதை வச்சுருக்கிறீங்க ஐயாவை எல்லாருமே உரிமை கொண்டாடலாம். அதனால் நம்ம ஊரில் வச்சுருக்கிறோம், எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்களா இங்கே வந்துட்டு போகிறது, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி, நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே நான் வந்து இங்கே முகாம் நடக்கிறது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து சும்மா தான் வந்தேன். நான் சும்மா என் பையன் வந்து போகலாம் நம்ம வெளியில் போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அதனால் நான் அப்படி தான் வந்தேன். நான் எதுவுமே எனக்கு தெரியாது, இவர் ஐயாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. நான் சும்மா தான் வந்தேன். நான் சும்மா ஒரு ரிலாக்ஸாக வரலாம், ஒரு டூர் போகிற மாதிரி வரலாம் அப்படி தான் வந்தேனாங்க. இங்கே வந்த பிறகு தான் அதை பற்றிலாம் நல்லா தெரியுது, என்னும் நல்ல மாற்றம் இருக்குது, இயற்கையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கினேன் நான். அதனால் வந்து இந்த முகாம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்னுடைய குடும்பத்தினராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் எல்லோரும் வந்து எல்லோரோடையும் நான் வந்து நல்லா மிங்கிலாகி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஞான முகாமில் வந்து நான் எப்படி ஆகிட்டேன் அப்படின்னா, அண்ணன்ட்டு பேசிட்டு வந்தேன் காலையில். அதாவது என்னோடய வேஷம்லாம் கலைஞ்சு என்னோடய இயல்பு எப்படி இருந்ததோ, வேஷம் போடுறதுக்கு மாதிரி நான் எப்படி இருந்தனோ இப்போ அதே மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் ஒரு வித்தியாசம், அப்போ நான் இயல்பாக இருந்தேன்றது எனக்கு தெரியல, இப்போ எனக்கு தெரியுது. நான் அதிகமாக பேச மாட்டேன், இவரும் நான் ஒரே டீம் தான். ராஜா அப்படின்னா அவர் பேச மாட்டார், சைலண்ட் பார்ட்டி அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு உள்ளே வந்து எப்பவுமே பேசிட்டு தான் இருப்பேன், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த யோகா அந்த இதெல்லாம் வந்து ஈடுபாடு அப்பா மூலியமாக வந்தது. ஸோ அப்படி தான் நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த மனவளக்கலை மன்றம் மூலிமா எனக்கு ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு அதை இன்ட்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் அது. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் போர் அடிக்கும், அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று போவேன், அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே போனால் என்னால் அதுக்கு மேலே போக முடியாது, ஒரு லெவலுக்கு மட்டும்தான் போக முடியுது. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த என் உள்ளே வந்து நான் பேசிகிட்டே இருக்கிறது வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களாம் அமைதியாக இருக்காங்க, நம்ம மட்டும்தான் அப்படி பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்காகவே இருந்தது. ஆனால் வெளியில் பார்த்தா அப்படி தெரியாது, ரொம்ப அமைதியான பையன் அப்படின்னு பாருங்க.
சரி யோகா பண்ணால் மைண்ட் வந்து அமைதியாகிடும், கோவம் வராது. எனக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா கோவம் அதிகமாக வரும். வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி. அதுக்கும் சேர்த்து தான் போனேன், சரி யோகாலாம் போனால் கோவம் அதெல்லாம் வராது குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் மெடிடேஷன் பண்ண பண்ண எனக்கு ஆக்சுவலாக கோவம் டபுள் ட்ரிப்பிளாக தான் ஆயிடுச்சு. அது எனக்கு ஏன் புரியல. ஆனால் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நேச்சுரலாக வந்து ஷார்ட் டெம்பர்டு, யோகா மெடிடேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கோவமே வர்றதில்ல, ரொம்ப சாதுவாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அப்படி நடக்கலை, அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த போன யோகா கிளாஸில் கூட நான் கேட்டிருக்கேன் இது மாதிரி, எனக்கு மெடிடேஷன் பண்ண பண்ண எனக்கு கோவம் அதிகமாக வருது, எனக்கு குறையவே இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் அப்படி தான் சொன்னேன். எனக்கு வழி தெரியல, விடையும் கிடைக்கல. என் வீட்டிலே வந்துட்டு சொல்லுவாங்க, நீலாம் வந்து ஏன் யோகா கிளாஸ்க்கு போன, யோகா கிளாஸ்க்கு போய் வந்து ஒன்றும் ப்ரோஜனமே கிடையாது, ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு அவங்க எனக்கு புதுசாக கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு என்னென்னா, நம்ம யோகா கிளாஸ்லாம் போயிருக்கோம், நமக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்போது என்னதான் இப்போ நம்ம கரெக்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. யோகா கிளாஸ் போயிட்டா அது எங்கள் அம்மா வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு அதிகமாக கோவம் வர்றது வந்து எங்கள் அம்மா பேசும்போது மட்டும் தான் கோவம் வரும். ஏன்னா அவங்க நோக்கமே வந்து எனக்கு என்னை வந்து கோவப்படுத்தணும் அப்படின்றது அவங்க நோக்கமே. அது இயல்பு எனக்கு கோவம் வந்துடுது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சிம்மா கோவப்படாத, நீ மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்க, அதனால் வந்து நீ ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் பொறுமையாக இருப்பேன். ஆனால் எவ்வளோ நேரம் இயல்பை வந்து கட்டுப்படுத்த முடியும்? ஆமாம், அது இயல்பாக வந்து எனக்கு கோவம் வந்துடும். வீட்டில் நான் உடைக்காத பொருளே கிடையாது, கடைசியாக உடைச்சது வந்து டிவி. எனக்கு என்னென்னா, அம்மா வந்துட்டு நாடகம் பார்க்குறதுனால அவள் அதை பார்த்துட்டு வந்து அவங்க இது மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற எனக்கு ஃபீலிங்கு. இருந்தாலும் எந்த மெடிடேஷனோ இல்லை யோகாவோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ இருந்தாலும் வேறு ஏதோ ஞானம் கிடச்சிட்டா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் என்னென்னு தெரியல இப்போ. ஸோ சமாதி அடைகிறது தான் ஞானம் அப்படின்ற மாதிரிலாம் புரிஞ்சுட்டேன். சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் ஒரு கண்ணன் தான் வந்துட்டு பார்ட்னர், எந்த யோகா கிளாஸ் விடுறதில்ல. ஒரு கிளாஸ் போனோம் அப்படின்னா அடுத்தடுத்து கிளாஸ் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ அப்பயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்கெட்சை போட்டு வந்துடும். இப்போ கடைசி அட்டன் பண்ணது இந்த இந்த ப்ரோக்ராம். ஸோ அப்பயாவது எனக்கு எப்படி சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தேன். அவருக்கு வந்து ஒரு பயம், இது பண்ணலைன்னா எதுவும் ஆகிடுமோன்ட்டு. எனக்கு அந்த பயம் இல்லை, ஏன்னா எப்படி நான் பண்ணிவிடுவேன், எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்றனால எனக்கு பயம் வரல. ஆனால் உண்மையிலே எனக்கு என்ன கிடச்சதுன்னு தெரில, பட் ஏதோ ஒரு அப்பப்போ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ இங்கே ஐயாவோட வீடியோலாம் அப்புறம் பார்த்தேன். ஆக்சுவலாக கண்ணன் தான் எனக்கு ஆக்சுவலாக சொன்னார், இந்த பகவதையான ஒருத்தர் இருக்கார் அதை பாருங்கள். நான் மொதல் அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தார் பகவதையா, லைட்டாக அப்படியே ஒயிட் ஜிப்பாக போட்டு ரொம்ப கேஷுவலாக, அப்படியே ரொம்ப கேஷுவலாக, இப்படி இவ்வளோ கேஷுவலாக ஒரு ஞானி இப்படி இருக்க முடியும். அவர் சொல்கிற விஷயம்லாம் வந்துட்டு மெடிடேஷனால் ஒன்றும் ஞானம் கிடைக்காது, அதெல்லாம் விட்டுருந்தோம், விட்டால் தான் ஞானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசினார். அப்போ தான் நான் ஆக்சுவலாக அந்த ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 3 மந்த்ஸாக பயங்கரமான டயட்டு, பாடி வந்து நல்லா வச்சுட்டா தான் அந்த இடத்துல உட்கார முடியும் அப்படின்றதுனால அதெல்லாம் கரெக்டாக எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஃபிசிக்கலாக ஸோ மென்டலாக கொஞ்சம் காமாக இருந்தது. இப்போது நான் ஆக்சுவலாக 14 kgs வந்து நான் கம்மியாக இருக்கேன் 3 மந்த்ஸில், என்கிட்ட இருந்தது அவ்வளோதான். ஸோ அதுவும் போச்சு. வீட்டில் பார்க்குறவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு, ஏன் உடம்பு ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறேன். என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, எனக்கு என்ன சொல்லுங்கள், யோகிக் டயட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிட்டேன். இல்லை உங்களுக்கு ஏதோ உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். நான் நல்லா தான் இருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் நல்லா தான் இருந்தேன். நம்ம அவ்வளோ கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், இவர் வந்து மெடிடேஷன்லாம் பண்ண ஞானம் கிடைக்காது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வீடியோ ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது மைண்டில் இருந்தது எப்பயுமே, ஓரளவு இப்படி இருக்குமோ இருக்குமோன்றது மட்டும் மைண்டில் இருந்தது. பட் என்னால் அந்த மெடிடேஷன் ப்ரோக்ராம் என்னால் ஸ்கிப் பண்ண முடியல, ஏதோ ஒரு வெறித்தனமாக இருந்தது. அந்த மெடிடேஷன் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், அடுத்து இந்த ப்ரோக்ராம் போய் ஆகணும் அப்படின்னு. ஸோ 1 மாதம் ஆகுது கரெக்டாக. ஸோ அப்போயே
பிளான் போட்டு அதுக்கப்புறம் ஜீவமணி அண்ணனுக்கு நான் கால் பண்ணேன். அவர் ரொம்ப கேஷுவலாக பேசினார். பொதுவாக அந்த மாதிரி இடத்துக்கெலாம் கால் பண்ணும்போது பயங்கரமாக பேசுவாங்க, ஃபோனில் பேசும்போது வித்தியாசமாக இருக்கும். என்னது ரொம்ப கேஷுவலாக பேசினார், சரி வந்துடுங்க, அதெல்லாம் அங்கே வந்து பே பண்ணுறதெல்லாம் அங்கே வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, வாங்க உங்கள் பேரை மட்டும் அமுச்சு விட்ருங்க அப்படின்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் ஆக்சுவலாக எல்லாமே தலைகளாக பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னை நான் தான் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன், என்னை யாருமே ஏமாற்றலை. அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்றது என்னோடய இயல்பை வந்து நானே மாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். என் மனசு பேசிகிட்டே இருந்திருக்கு, அதை பேசட்டுன்னு விட்டுருந்தா ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ இப்போ வந்து அந்த இயல்பு ரொம்ப சுகமாக இருக்குது. இயல்பாக இருக்கணுன்றது தெரிஞ்சிருச்சு, ஃப்ரீயாக உண்டுன்றது தெரிஞ்சிருச்சு, ஞான புரிதல் வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் விடுதலை கிடச்சிரும். ஆ கிடச்சிருச்சு, ஓகே. அதனால் ஆமாம். ஸோ இப்போ எனக்கு சில ஒரு சில டெக்னிக்ஸும் கிடச்சிருச்சு. எப்படி வீட்டில் போயிட்டு எனக்கு ரொம்ப குழப்பம், அம்மா ஒரு சமாளிக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு எப்போ மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு அது இருக்கும், இப்போ அம்மாவை சமாளிக்கிறது ஏதாவது டெக்னிக் கிடைக்காதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு அது டெக்னிக் என்னன்னு தெரியல. என்னோட ஆகத்தை வந்து நான் எதுவும் நோண்டக்கூடாது, மீன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுடலாம். வெளியில் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அப்படி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆகம் இருக்குது, எங்கள் அம்மாக்குள்ளேயும் அதே ஆகம் தான் இருக்குது. அந்த ஆகத்தையும் போய் நான் ஏன் நோண்டணும், விட்டுருவோம், ஃப்ரீயாக விட்டுருவோம், அதையும் ஃப்ரீயாக விட்டுருவோம். ஏன்னா அவங்களே தான் சரி பண்ண போகிறோம், அவங்களுக்கு தான் நல்லா செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இது. பாதி ஏமா இப்படி இருக்க, நீயும் தெரிஞ்சுக்க, எத்தனை நாள் இருக்க போகிறீங்க, போகிறதுல தெரிஞ்சுக்குங்க, ஞானம்ன்றது ஒன்று இருக்குது, சமாதி நிலையெல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கே கிடைக்கல, நான் எங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், அவங்க அதில் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க பெருசாக. ஸோ இப்போ அதையும் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுடலாம், அவ்வளோதான். எனக்கு வேறு டெக்னிக் தேவையில்லை, இது டெக்னிக்கே இல்லை, சும்மா விட்டுருவோம், நம்மளை விட்ட மாதிரி அவங்களும் விட்டுருவோம். வெளியில் என்ன சூழ்நிலை சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ திருப்தியாக இருக்குது, நன்றியும். என் பேர் அம்சராணிங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கீங்களேன், வீட்டில் மட்டும்தான் நல்லா பேசுவேன். எனக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் தான் எனக்கு உலகமே. எனக்கு ஆன்மீகம்தான், சாமி சாமி சாமி, வேறு எதுவுமே தெரியாது. கோயிலுக்கு போவேன், வீட்டில் சமைப்பேன், பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், இது மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே நான் வளர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறமும் கோயில் வேணா என்ன, எல்லா கோயிலுக்கும், இங்கே இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார். அதனால் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேயே கோவப்படுவார், ரொம்ப கோவப்படுவார். இருந்தாலும் எனக்கு அவர், நான் கோவப்பட்டுட்டு அவர் அப்பயே கோவத்தை நிறுத்திடுவார், எனக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும், நான் பேசவே மாட்டேன், அப்படி தான் இருப்பேன். இப்போ இங்கே வந்து இவர் பேசுனதும் அவர் பேசுனதும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இன்னுமே நான் நல்லா இது பண்ணிக்குவேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பி, நன்றி. அனைத்து ஞானிகளுக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரமேஷுங்க, கோபிசெட்டிவளத்துலேருந்து வந்துக்கிறோம். நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறேன், வெட்டினரி இன்ஸ்பெக்டர் இருக்கிறேன். ஹீலர் பாஸ்கர் ஐயா மூலமாக தான் வந்தேங்க. இந்த ஞான முகம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பய உணர்வுகள் அதிகம், ஸ்டேஜ் ஃபியர் அதிகம். ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் அந்த பய உணர்வுகளுடைய வீரியத்தன்மை கம்மியாகிக்கிறத என்னால் கண் கூட உணர முடியுது. அதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், நன்றி. வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து வர்றேன். அனைத்து நாணியர்களுக்கும் வணக்கம். என்னால் அதிகமாக பேச முடியாது சார், என்னோட சூழ்நிலைகள் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அதனால் ஜீவமணி சாருக்கு ஃபோன் பண்ணி தான் நான் இந்த முகாமுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு ஞானியாக இங்கேருந்து வெளியே போகிறேன், அந்த ஞானிய என்னால் பேச முடியல. அதனால் எல்லாருக்கும் வணக்கம்.
வணக்கம், என் பெயர் ஜானகி. இந்த முகாம் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் கணவரை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் நான் வந்தேன். இது வரைக்கும் நான் வந்து எனக்கு அருமையான ஒரு கணவர் கிடச்சிருக்காரு. அவர் போகிற பாதையில் தான் நான் போய்கிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு முக்கியமாக நான் கற்றுக்கொண்டது மன போராட்டத்துக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது. இதன் மூலம் நான் ஐயா பகவத் ஐயாவுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். மற்றபடி இங்கே தங்கும் வசதி, உணவு வசதி சொல்லி கொடு செய்து கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஸ்ரீகா. எனக்கு ஐயா யூடியூப்பில் தான் தெரியும். அவரை பார்த்தோன்னே ஒரு சொந்தக்காரங்களை பார்த்து சொந்த தாத்தா மாதிரி தான் நான் நினச்சி அவர் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி எனக்கு இன்னொரு அம்மா வீடுனா ஐயாவோட இடத்துக்கு ஐயா வந்து இங்கே தங்கலான்னு அண்ணன்னு சொன்னாங்க. சரவணன்னா எனக்கு அம்மா வீடுக்கு இன்னொரு அம்மா வீடு கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் இங்கே இருந்துட்டு நான் போகிறேன். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கேட்குதா? என்னுடைய பெயர் சுகுமாருங்க. என் சொந்த ஊர் சிதம்பரம். நாங்கள் சிதம்பரம் முத்தியா பாலிடெக்னிக்கில் எலக்ட்ரிக்கல் ஜாயின் முடிச்சுட்டு சென்னை மாதவரம் பால் பண்ணல ஜூனியர் இன்ஜினியர் ஜாயின் பண்ணேன். திரும்ப அங்கேயும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகி நம்ம சேலண்ட் ஏரியில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஜாயின் பண்ணேன் 2008-2011. இந்த சேலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ரெண்டு கட்டப்பாடு இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். நாங்கள் எப்படி வந்தாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சென்னை மாதவரம் பால் பண்ணல ஸ்ரீதர்னு ஒரு ஃபார்மிஸ்ட் இருக்காருங்க. அவருக்கு இந்த ஆன்மீகம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு அவ்வளோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. நான் வருவேன், வேலையை பார்ப்பேன், போயிட்டே இருப்பேன். அவ்வளோ யாருக்கும் தொந்தரவு இருக்காது. என்னால் ரொம்ப அமைதியாக இருப்பேன். அவர்கிட்ட பேசும்போது நான் சேலம் போகிறேங்க அப்படின்னாரு. அவர் சேலம் ரொம்ப பிடிக்குங்க, நானும் வரேங்க அப்படின்னேன். இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயத்த போகிறேங்க அப்படின்னேன். வந்தது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி வந்து சொல்லுங்கள் அப்படின்னேன். அவர் வந்த பிறகு அந்த ஏழு மூணுலாம் கொண்டு வந்து அப்போ ஒரு ஞானமுக இங்கே வந்து அட்டன் பண்ணார். வந்துட்டு அவர் ரெண்டு மூணு புக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த மேகசின் நான் வேறு ஒன்றும் கொண்டு வரல. அந்த மேகசினில் படிக்கும்போது பகவத் ஐயா கொஞ்சம் அழகாக எழுந்தாங்க. நம்ம சகோதரர் ஜீவமணி ஒரு கேள்வி இது எழுந்தாங்க, எழுதி கட்டுரை. அப்போ நீங்கள் ஒரு அறிமுக தெளிவு கொடுத்துருந்தீங்க. இது மூணு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் எங்கேயுமே அப்போ படித்ததில்லை. அதை பார்த்தோடனே சரி இந்த இடத்துக்கு போய் அவனுங்கிற முடிவு பண்ணேன். அப்போ ஒன்று ஆறில் வடஞ்சா மடத்து நான் புக் பண்ணேன். அங்கேருந்து புக் பண்ணிட்டு அதில் 35-15 ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க ஏற்காடு, அங்கே வாங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு அங்கேயே வந்தேன். ஸ்ரீதரையா கூட வந்தேன். உங்கள் எல்லோரையும் பார்த்தேன், பேசுனேன். எனக்கு என்ன ரெண்டு கெட்ட பழக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் சொன்னது தான். இந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். அது எனக்கு சொல்கிறதே தக்கிட பாருங்க. ஏன்னா எல்லாமே டாக்டர் மாதிரி இருக்காங்க, எல்லாமே சன்னு மாதிரி இருக்காங்க. இல்லை நான் பட்டதை கஷ்டத்தவங்க சொல்கிறேன். அதே சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்த பழக்கம் அது. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அடிக்ட்லாம் கிடையாது, சும்மா நார்மல் அதே பெரிய கெட்ட பழக்கம் தான். அது போட்டு பேசும்போது ஒய்ஃபு மதிக்க மாட்டேங்குது. சுற்றி பார்க்கும்போது நமக்கே தெரியுது அது. எப்போ அப்போ தெரிய மாட்டேங்குது. ஒரு நாலு மணி நேரம் சின்ன பிறகு இந்த இடையே நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம், இதான் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் அரைச்சிட்டு பிடிப்பேன். ஆல்கஹால் சாப்பிட்றது சும்மா சின்ன இதுதான். நீங்கள் சொன்ன லார்ஜெலாம் கிடையாது. அதுக்குங்க லார்ஜ் கொஞ்சம் மேலே 90, அவ்வளோதான். இதே நம்ம சாயந்தரம் இவ்வளோ பேரை கிடைக்குது. இது எவ்வளோ பண்ணக்கூடாது, இது எப்படி விட்டே தொழிலும், இதை உரத்துக்கு நல்லா வழின்னு பார்த்தேன். நம்ம எங்கேயாவது ஒரு 2-3 வெளில போயிருந்தோம்னாக்கா அந்த யாபம் நமக்கு வராது. அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் ஏற்காடுக்கு வந்தோம். அந்த 5 வந்த பிறகு அங்கே வந்து நார்மல் ஆகிடுச்சு. நல்ல சாப்பாடு, ஒரு குடும்பத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ எங்கள் ஊரில் இருக்கும்போது வேலைக்கு வரும்போது தீபாவளி பொங்கல்லாம் எங்கள் அம்மா பாப்பை பார்ப்பேன். இப்போ அவங்களாம் இல்லை. இப்போ வந்து நான் ஏதோ தம்பி பொண்ணு அண்ணன் பொண்ணு யாருக்கும் ஒரு மேரேஜுங்கும் போது அங்கே போகிறோம். அங்கே போனால் உடனே பொண்ணு அடுத்த பஸ் பிடிச்சி வந்துடுறோம். இங்கே ஒரு 5 கிட்ட நம்ம வீட்டுக்குள்ளே போய் இருந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. எனக்கு அந்த மே மாதம் 1 அங்கே வந்தோம் இல்லைங்களா, அன்றைக்கி சாப்பிட்ட சிகரெட்டு தான், அன்றைக்கி பிடிச்ச சிகரெட் தான், அன்றைக்கி சாப்பிட்ட ட்ரிங்க்ஸ் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுனீங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஓடக்கூடாது, அப்படியே நீ போட்டு போயிட்டே இருக்கலாம். நீ கொஞ்சம் விட்டால் வச்சுக்கங்களேன், அது திரும்பி வர முடியாது. திரும்ப அதில் தான் போயிட்டுருப்போம். அதை விட்டு ஒன்று தூக்கி போட்டாலும் அதில் போயிட்டே இருக்கணும், திரும்பி பார்க்கக்கூடாது. அதை ரொம்ப சந்தோஷம். நான் ரெகுலராக வந்துட்டே இருப்பேன்.
ஹலோ வணக்கம், என்னோடய பேர் ராமு, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நான் ஐயா எப்படி அறிமுகமானார்னா, யூடியூப்பில் ஹீலர் பாஸ்கர் வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு இதில் வந்து ஹீலர் பாஸ்கர் ஃபோட்டோ, ஐயாவோட ஃபோட்டோ ஒரு நிமிஷம் தான் வரும். அதில் அது பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு இன்சிடெண்ட் சொல்லுவார், இந்த மாதிரி வரும். அவர் ஆவலோடு கேட்டுட்டு இருப்பார். அந்த என்ன சொல்ல, ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு என்ன பதில் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது என்ன சொல்லுவோம், நான் அவர் ஆவலோடு கேட்டு அப்படியே இருப்பார். நான் அதை கேட்டுட்டு ரொம்ப இதை தான் சொல்லுவார், ஈஸியாக ஒரே வாரத்தில் முடிஞ்சது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுங்க சொல்ல வேண்டாது. அதுக்கப்புறம் இவர் யார் என்னன்னே தெரியல, என்னான்ட்டு பார்க்கலான்ட்டு இவரை பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சொந்த ஊர் கரூர். ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவரோட ஐயா போஸ்ட்டில் ஒட்டியிருந்தாங்க. இங்கே கரூரில் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனையில் முகாம் நடக்குதுன்ட்டு. ஏன்னா நமக்கு பார்க்கலாம்னு நினச்சேன், இங்கே போஸ்ட் ஒட்டி போஸ்ட் நிறுத்தி போஸ்ட்டு கவனித்து அதை ஃபோன் நம்பர் நோட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி முகாம் நடக்குது, ரெண்டு நாள் முகாமுங்க. சரி, நம்ம சனி ஞாயிறு பிஸ்னஸில் இருக்கிறோம், ஏதோ ஒரு நாள் போனால் போக மாட்டேருக்குது, ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை போய்க்குவோம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் சனிக்கிழமை போய் தான் பார்க்கலாமேன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போனால் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கிற மாதிரி அந்த இதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயாவோட இதை கேட்டேன், கேட்டால் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றே வந்து இதை மறந்துடு, இதை நினைக்காத. ஆனால் இவர் இது இப்போ நம்ம இந்த முகாம் தான், இதே முகாம் தான் ரெண்டு நாள் அங்கே நடந்தது, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது சொல்லிட்டு ஒன்றும் புரியலண்ணா, ரெண்டு நாள் அட்டன் புரியல. நான் வந்து இயற்கை சார்ந்து இயற்கை இயற்கை இருக்கேன்னு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யார் நல்லவங்க சொன்னாலும் சரி கெட்டவங்க சொல்லலாம், நல்லதாகவே நினச்சிட்டு இது பண்ணுவோம். சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ சாப்பாடே பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பேர் ராமு, சாப்பாடு ராமின்னு ஒரு பேரும் இருக்குது. இப்போ இங்கே தோசை நல்லா இருக்கா, அங்கே தோசை நல்லா இருக்கா, ஒரு ஹோட்டலில் ட்ரையல் பார்ப்பேன். இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா அந்த ஹோட்டலில் எல்லா ஹோட்டலையும் ஒவ்வொரு ஹோட்டலாக சாப்பிட்டு பார்த்துருவேன். தோசை நல்லா இருக்கா, ரோஸ்ட் நல்லா இருக்கா, எது நல்லா இருக்குது, இட்லி நல்லா இருக்கா, நல்லாலேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ நீங்கள் சாப்பாடு உங்கள் வீட்டுக்கு வரேன்னா நல்லா இருந்தால் நல்லா இருந்துன்னு சொல்லுவேன், நல்லா இருந்துன்னா பாராட்டிடுவேன், நல்லாலேன்னா நல்லாலேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அது என்னோடய ஹேபிட்டாக இருக்குது. இது எப்படி என்ன, அப்போ வந்து அக்குப்பஞ்சர் ஹீலர் நான் பண்ணிகிட்டு இருந்து, எங்கள் பையன் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர் படித்து மூணு வருஷமும் ஒர்க் பண்ண, அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து, அப்பா நான் ஆர்கானிக் ஷாப் வைக்கிறேன் அப்படின்னா, சரி வா. வீட்டில் திட்டுறாங்க, அவன் இன்ஜினியர்னு சொன்னால் தானே பெருமை அவங்களுக்கு, இன்ஜினியர்னு சொன்னால் இன்ஜினியர் படித்து மூணு வருஷம் இருந்தால் ஒரு மேரேஜ் பண்ணால் இன்ஜினியர்னு சொன்னால் தான் பத்திரிக்கைலாம் போடணும், வெளியில்லாதுன்னா அவங்க வந்து வெளியெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவங்களோட இது. இவன் வந்து நான் ஆர்கானிக் தான் வைக்கணும் அப்படின்னா, சரி வா அப்படின்ட்டு என் தொழிலே விட்டுட்டு அங்கேருந்து விட்டுட்டு இவன் கோயம்புத்தூர் எந்த ஊர் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். கோயம்புத்தூர் சென்னை இதுன்ட்டு, சென்னை நல்லாயிருக்கும் கோயம்புத்தூர் நல்லாயிருக்கும், ஆனால் கோயம்புத்தூர் தான் நம்ம வந்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும்னு கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணி கோயம்புத்தூர் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, வந்தது அதிகம் பஸ் ஸ்டாண்ட் வருவோம் அப்படியே போயிடுவோம். அதுக்கப்புறம் உணவுப் பொருளை எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்மாழ்வாரையா வந்து கரூரில் இருப்பார், அவர் அங்கே இருக்கிற வரையும் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்தவொடனே அவங்க வந்து ஃபார்மர்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரைனிங் போயிருந்தோம், பயந்தான் போயிருந்தேன் அப்படிங்க. அப்புறம் அங்கே வந்து உணவு, நமக்கு விவசாயத்தை பற்றி நிறையா நம்ம வந்து சாப்பிட்றோம், எப்படி வருது, நிறைய பேர்த்துக்கு எப்படி பொருள் தயார் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, 100% கெமிக்கல் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தா நிறைய பேர் நேர்மையாக பண்ண ஆரம்பித்தாங்க, நமக்கே அது தெரியல, அது உள்ளே போகும்போதும் தெரியுது. அவர் ஐயா நம்மளவரையை வந்து 100 பேர்த்த நான் உருவாக்குனா தான் அந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக மாற்றணும்னு சொன்னார். அவர் இடையில அப்புறம் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த டீம் ஒர்க் நடந்துகிட்டே வந்துருக்குது. அதில் வந்து ஒரு இப்போ வந்து 1ஆம் தேதி போன நியூ இயர்க்கு 25 பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு அறிக்கையை விட்டாக்காங்க, நேமோடு அறிக்கை விட்டாங்க. இன்னும் 25 பேரை வந்து அவங்க ட்ரெயிலில் இருக்கிறாங்க, ஆனால் 50 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இந்த அத்தனை பேர்த்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக காப்பாற்றுனா அந்த விவசாயிகள் நல்லாயிருக்கணும். அவர் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, ஒரு எல்லாருமே வந்து உணவை தயார் பண்ணி அப்படியே ஒரு ஏஜெண்ட்டை கொடுத்துட்றாங்க, அப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருனா, நீங்கள் வந்து நீங்களாகவே மாறுங்க, நீங்களாகவே வைங்க, ஒரு சிறுதானியம் செய்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் பிஸ்கட்டாக மாற்றுங்க. இப்போ நீங்கள் பொருளாக விற்றீங்கன்னா 100 ரூபாய் விற்கலாம், 80 ரூபாய் விற்கலாம், பிஸ்கட்டாக மாற்றினா 200 ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை சொல்லி கொடுத்து அந்த இதில் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் நான் வந்து கோயம்புத்தூர் வந்து ஹீலர் பண்ணிட்டு இருந்தேங்களா, அதுக்கப்புறம் காய்கறி வைத்தியன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு அருள் பிரகாஷோட யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் அவர் வந்து கோர்ஸ் எடுக்கலை, சரி அவர் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் கோபிநாதன் இருக்கு, அவர் ஒரு ஒரே நாள் தான் கோர்ஸ், 12 காயை வச்சு நம்ம நோயை எப்படி சரி பண்ணுறது, ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா, பிபி இருக்கா, ஒரு காய்கறியிலே எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஆர்வம் அதில் அதிகமாகிடுச்சு. யூடியூப்பில் ஃபுல்லாக அதை பார்க்க வேண்டியது, பார்த்து பார்த்து நோட்ஸ் எடுக்க வேண்டியது. இவர் கற்றுக்கோ, அவர் கண்டுபிடிச்சவர் சொல்லித்தரதில்லை, இப்போ நிறுத்திட்டார். அவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்தேகம் கேட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்து இப்போ நானாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக வந்து காய்கறியில் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நானாகவே கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டேன் அந்த கோர்ஸ் எல்லாமே. இப்போ காய்கறி வைத்தியம்னு சொல்லிட்டு நான் இதே ரெடி பண்ணி காய்கறி வைத்தியம் பண்ணிட்டுருக்கிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் பாத கோசான்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறேன்.
இப்போ கோயம்புத்தூரில் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி த்ரீ ஸ்டக் ஆகிடுச்சு. தேங்க்யூ சார், நிறையா சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாரி, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இருந்து வரேன். நான் முதல்ல பேசலான்னு பார்த்தா எனக்கு மேலே நிறைய பேர் பேசினாலும் என்னோட கருத்தை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இருந்தாலும் நான் எப்படி இந்த தேடலுக்கு வந்தேன் அப்படின்னா, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சார் சொன்ன மாதிரி அந்த ஹேபிட்லாம் இருந்துச்சு, பேட் ஹேபிட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு விபாசனாக்கு போனேன். ஓரளவுக்கு நிறுத்திட்டேன், அந்த ஹேபிட்லாம் நின்றுச்சு. ஆனால் இருந்தாலும் என்னென்னா, அந்த தியானம் பண்ண பண்ண மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா பிரச்சனைலாம் டபுள் ஆயிடுது. மெடிடேஷன் பண்ண உட்காரும்போது நல்லா அமைதியாக இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி தான், நல்லா அமைதியாக இருக்குது, மனசு நல்லா சந்தோஷம் ஆனந்தமாக இருக்குது. அதை விட்டு வெளியில் வந்தோடனே அந்த பிரச்சனைலாம் திருப்பி டபுள் ட்ரிபிளாக மாறிடுது. அப்படியே தப்பிக்கவே முடியல அதிலிருந்து. அப்புறம் சரின்ட்டு இந்த சீக்ரெட் படம் பார்த்தேன், ஐயா சொன்ன மாதிரி அதை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் பண்ணி பார்த்தா அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சுன்னா, நெகட்டிவ் திங்கிங் உள்ளே வந்துட்டு போகவே மாட்டேது. அதாவது இப்போ சார் சரவணன் சார் சொன்னார்லேருந்து இது கார் ஓட்டும்போது அது எனக்கும் வந்திருக்கு. அது கார் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆயிருமோன்னு ஒரு மைண்டில் வந்துடும். வந்துருச்சுன்னா அது அப்படியே ட்ரைவ் பண்ணவே முடியாது. போச்சு அவ்வளோதான். அந்த அதாவது அந்த சீக்ரெட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு திங்கிங் உள்ளே வந்துச்சுன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம அது எண்ணம் தான் வரும், அது தாட்டன் திங்கிங்கிறது தெரியாது. அப்போ வந்து அது தாட்டு தான் அப்படிங்கிறது தெரியாது. அது திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி திருப்பி திருப்பி அது வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பயமாயிரும். ஏற்ற மாதிரி எதாவது வண்டி வந்துச்சுன்னா அவ போச்சு, ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே இது பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் தான் ஐயாவோட தொடர்பு எப்படியே கிடச்சிது, கேளர் பாஸ்கர் சாரோட தொடர்பு கிடச்சிது. அங்கே சென்னையில் முகாம் போட்டிருந்தாங்க, ஒரு நாள் முகாம் போட்டிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தேன். ஓரளவு யூடியூப்பில் பார்த்ததே ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு. ஆனால் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த மைக் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் படப்படப்பு வரும். இப்பவும் இருக்குது, உள்ள படப்படம் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி அது அகம்புறம்னு பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டேன். இப்போ அகத்தில் என்ன வந்தாலும் அதை ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்லை. புறத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை வந்து நம்ம என்ன நம்ம செய்யணுமோ அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ பேச்செல்லாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தடுமாறும். அது கொஞ்சம் உள்ளே கவனிச்சிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பேச்செல்லாம் லைட்டாக கொஞ்சம் ஸ்டக்காகிறதை பார்க்கலாம். இருந்தாலும் அகத்தை நான் ஃப்ரீயாக விட்டுட்டு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், அது அகம்புறம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ என்னென்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மனசு கொஞ்சம் லேசான மாதிரி, ஏதோ ஒரு பாரம் இல்லாத மாதிரி ஒரு தோணுது. இல்லை அது இப்போ மட்டும்தான் அப்படியா, அப்புறம் மாறுமான்னு தெரியல. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீனஸ் தெரியுது. ஏன்னா முதல்ல வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷனோ அல்லது எங்கேயாவது டூரோ எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கலாம். டூர்லாம் போனால் 2 நாள் முடிஞ்சதுக்கும் 3வது நாள் ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சா, எங்கள் வீட்டுக்கு போக போகிறோமா, இன்னொரு நாள் இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வெளியில் போய் மாட்டிக்குவேன், ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிரும். வெட்டிங் ஃபங்க்ஷனில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், அங்கே போய் மாட்டிக்கிட்டோம், எப்படா வீட்டுக்கு போவோம், முடியவே மாட்டேங்குது எனக்கு. எல்லாம் பேக் பண்ணுவோம் சார், இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க அப்படிம்பாங்க. ஐயோ போச்சுடா, வீட்டுக்கு போகலான்ட்டு இருந்தால் மறுபடியும் எடுக்கு, அந்த மாதிரி இல்லை இருக்கும். இங்கே வந்ததில் எப்படின்னா, வீட்டுக்கு போகலான்னு தோணலை, இல்லை இங்கே இருக்கலாம் ஐயோ போக போகிறோம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தோணலை. ஃப்ரீனா ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோதான், ஏதோ நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் தான், இருந்தாலும் வந்து இங்கே இருக்கலான்னு இல்லை, என்ன அது சொல்ல தெரியல அந்த ஃபீலிங்ஸ். அது என்ன கொண்டிருக்கு, ஆமாம் ஒரு சமநிலையாக அப்படி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லோரும் ஞானி ஆகலாம்னு நினைக்கிறேன், எல்லோரும் கண்டிப்பாக ஞானி ஆகிடுவோம். வேறு எதுவும் சொல்ல தோணும் இல்லை. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஹலோ 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 இப்போ நமக்கு எல்லா நோய் காரணமே உடம்பு மனசு, இதுதான் எல்லாத்துக்குமே உண்டான அடிப்படை. இது ஒன்று மனசு, மனசுனால உடம்பு பாதிக்குது. இப்போ நான் காய்கறி வைத்ததில் என்ன பண்ணியிருக்கோம்னா,
புடலங்காய் வந்து மனசு சம்மந்தப்பட்டது, மனசு அமைதியாகும். எலுமிச்சம்பளம் இருக்குதுங்களா, எலுமிச்சம்பளத்தை தோலை தான் சொல்கிறாங்க சார் சொல்கிறதுல. தோலில் வந்து நம்மளோட கிளாண்டு வேலை செய்யும், அது வந்து அந்த பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் இயக்கிறது உடம்பு பூரா இயக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட். அப்போ அந்த எலுமிச்சம்பளமும் புடலங்காயும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இருக்கிற பயம், நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், நம்ம உடம்பும் மனசு ரெண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் கேட்கும். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 5 மணிக்கு எந்திரிக்கலாம் நம்ம மனசு சொல்லும், காலையில் யாருனாலும் எந்திரிக்க முடியாதில்லை. எல்லாமே பொதுவானது, இது பச்சையாக தான் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். வாழைக்காய் சாப்பிட்லாம், கத்திரிக்காய் சாப்பிட்லாம், 12 காய் இருக்குது. 12 காய் எப்படி இது வந்து சாத்தியம்னா, நம்ம 12 ராசி இருக்குது பார்த்தீங்களா, 12 ராசி 12 நம்மளோட உடம்புல ஆர்கான் 12 இருக்குது. அதுக்கு அதுக்கு நேரடியாக அந்த காய்கறியை தொடர்பில் அந்த ஆர்கான் வந்து சமநிலையாகும். அப்போ வந்து அந்த சார்ந்து அது சார்ந்து, இப்போ வந்து இல்லையா, இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்டுக்கு வாழைக்காயை சாப்பிடுமாதிரின்னா அந்த எனர்ஜி எடுத்து அந்த தோற்பு சுவை எடுத்து ஹார்ட் எனர்ஜி வரும், அப்போ நமக்கு தகரி வரும். ஒரு பிபி இருக்கு மாத்திரை சாப்பிட்றோன்னா வாழைக்காய் வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அந்த வாழைக்காய் வந்து என்ன பண்ணுன்னா ஹார்ட்டுக்கு எனர்ஜி கொடுக்கும். அந்த வெண்டைக்காய் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அந்த வளவளப்பு அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஜவ்வுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது. சாப்பிட்டு பார்த்தாவே தெரியும் மாத்திரை கண்டிப்பாக நிறுத்த முடியும். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டே திருப்பி வந்து அந்த ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு காயும் இப்போ மனசுக்கு போடலாம், இது மாதிரி இருக்குது. இப்போ பசி எடுக்கலை, பசியே எடுக்கலை, இல்லை பசி அதிகமாக இருக்குது, அது மாதிரி அதுக்கு ஒரு காய் இருக்குது. நீர் பூசணிக்காய் நம்ம ரோட்டில் போட்டு வளைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காயை ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கும், மெமரி பவர் ஆகும், அதில் நிறையா வேலை நடக்கும். வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எல்லாமே சரியாகும். ஏன்னா பச்சையாக சாப்பிடணும், தோல் விதையோடு சாப்பிட்ணும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன காயோ. நீ பையனுக்கு வெண்டைக்காய், வெண்டைக்காய் சாப்பிடணும் பச்சையாக, 5 காய் டெய்லி. நரம்பு கொத்தரங்காய் 10 கொத்தரங்காய், பத்து கொத்தரங்காய் எல்லாமே சொல்கிறேன். பச்சை தான் தோல் விதை, தோல் விதை கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் மருந்தாக மாறும். நீங்கள் மென்று சாப்பிட்டா நல்லது, இல்லைன்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், வடிகட்டி சாப்பிட்லாம். எது சின்ன கொத்தரங்காய், கோவக்காய், அது மாதிரி ஒவ்வொன்று நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்து ஃபோனில் கூட நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். இப்போ உனக்கு வலி இருக்குது, இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு என்னென்னா, மேலே ஏறி சப்போட்டா படிச்சுட்டு இருந்தேன், ஸ்டூல் சின்ன ஸ்டூல் தான், கீழே வந்து கையை ஒன்றுதில் என்னாச்சுன்னா கையை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சின்னது இப்படி நகர்ந்துச்சு, இது நடந்தது இப்போ கரெக்டாக 1 வருஷம் ஆச்சுங்க, இப்படி இதாயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நான் ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு குறிக்கோள் இருந்தேன். வீட்டில் வந்து எல்லாம் எங்கள் தம்பி எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. எங்கே போனால் எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல, நான் அப்படி தொங்கிட்டே இருக்குதுக்கு, இந்த சைடு சைடு இதாயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம், நம்ம வந்து எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் கட்டு கட்டுவாங்கள்ல உங்களுக்கு, ஆயில் கட்டு போடுவாங்களா, அங்கே எங்கே போகிறோம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்புறம் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டு வந்து இந்த மாதிரி அங்கே போகணும்னு சொல்லி வேடை செஞ்சுட்டு போனோம். அவர் நேராக கையை பிடிச்சி இழுப்பாருங்க, இங்கிட்ட ஒருத்தர் பிடிச்சிக்குவாங்க கைத்தை கட்டி இழுத்து, இங்கிட்ட ஒருத்தர் இழுப்பாங்க, இழுத்து திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க. அது மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, எந்த இன்ஜெக்ஷனும் கிடையாது. எடுத்து நேராக வச்சுட்டாரு, வச்சு கயிறு போட்டு கட்டிட்டாங்க, அந்த இது போட்டு தப்ப மாதிரி போட்டு கட்டிடுவாங்க. கட்டிட்டு நான் என்ன பண்ணால், 2 நாள் சாப்பிடவே இல்லை நான். அப்போ தான் அந்த காய்கறி வைத்து இதில் இருந்தேன், கொத்தரங்காய் வாங்கிட்டே போயிட்டு போகும்போதே காக்கில் கொத்தரங்காய் வண்டியில் வச்சுரு, வண்டியில் வச்சுட்டு போகிற இடையில நிற்க வேண்டியது, வழி இருந்ததுன்னா சாப்பிட வேண்டியது, இப்படியே சாப்பிட்டுட்டே போனேன். அதுக்கப்புறம் கொத்தரங்காய், மஞ்சள் பூசணிக்காய், அந்த மாதிரி ஒரு 4-5 காய், 5-6 காய், 3 நாள் இதான் போடுவோம், 2 நாள் இதான் சாப்பிட்டுட்டு வலி கிடையாது. அது ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணணும். நம்ம 12 காய் மாறி மாறி வரும், எலும்பு உடஞ்சி தேங்காய் கொப்பரை தேங்காய் ஏதாவது நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் கேட்டீங்கன்னா பேசல, நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், இது செலவு கிடையாது. எந்த சைட்